இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மா உங்களுக்கு முட்டைக்கோஸ்ல கதம்ப பொரியல் செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். ஒரு கிண்ணம் முட்டைக்கோஸ் எடுத்து நல்ல நீள நீளமா நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டு, கொஞ்சமா பீன்ஸ், இதையும் நல்லா பொடிச்சு அரைஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு 50 கிராம். இதுல சின்ன வெங்காயம், ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம். இதுதான் இப்ப தேவையான பொருள். இப்ப நம்ம இதை எப்படி ரெடி பண்றதுங்கிறத பாக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, இப்ப கடுகு போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா உளுந்த பருப்பு கலர் மாறினதும் இப்ப கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இதுல முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. அது கூட பாசி பருப்பு சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட்டு இதெல்லாமும் வேக வச்சு தண்ணிய வடிகட்டிட்டு சும்மா பொரிச்சு எடுத்துருவாங்க. அப்படி பொரிச்சா அதுல உள்ள சத்தெல்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த காய்கறிகள்ல உள்ள சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப மூடி வச்சிடணும். இப்போ காய் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம இத பரபரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கோஸ் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா, நல்லா வெந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தென் மாவட்டத்துல எல்லா கல்யாண வீட்டுகள்லயும் மெயினா இந்த முட்டைக்கோஸ் பொரியல் இருக்கும். இதுல இப்ப அம்மா ஒரு முறை தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். இந்த தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பிள்ளைங்களா, இன்னைக்கு அம்மா உங்களுக்கு முட்டைக்கோஸ் கதம்ப பொரியல் எப்படி செய்யறதுன்னு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் கதம்ப பொரியலை நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.